எனக்கு ஒரு பர்சனை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, ரொம்பவுமே பிடிக்கும். அந்த பர்சன் என் கண்ணிலையும் பட்டுட்டாங்க, என் வாழ்க்கைக்குள்ளேயும் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பர்சன் நிரந்தரமாக என் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கிடைச்சா என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கிடைப்பாங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கிடைப்பாங்களா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணணும்னு நான் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் எனக்கு சந்தேகமே இன்னும் ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா இதெல்லாம் பண்ணால் ஏன் ஸ்பெசிஃபிக் பர்சன் எனக்கு கிடைப்பாங்களா, அதுவும் நிரந்தரமாக எனக்கு கிடைப்பாங்களான்னு சந்தேகமாக இருக்குது. நம்ம அஜித் படத்தில் வர மாதிரி ஆட்டோவுடைய கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரொம்பவுமே காமெடியாக இருக்குது. பிலீவ் பண்ணவே என்னால் முடியல. ஒரு பக்கம் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் மேலே சந்தேகம், அப்படியே இன்னொரு பக்கம் எம் மேலேயே எனக்கே சந்தேகம். ஏன்னா என்னெல்லாம் ஒரு பர்சன் லவ் பண்ணுவாங்களா, அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் என்ன திரும்ப லவ் பண்ணுவாங்களா, அப்படியே லவ் பண்ணாலும் அவங்க என்ன லைஃப் பார்ட்னராக ஏற்றுப்பாங்களா, இல்லை பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகம். இன்னொரு பக்கம் எனக்கெல்லாம் இந்த ஜாப் ஒர்த்து தானா அப்படின்னு எனக்கே சந்தேகம். இவ்வளோ சேலரியில் எனக்கு வேலையா, இது ரொம்ப பெரிய ஃபன்னாக இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகம். இந்த பிஸ்னஸை என்னால் பண்ண முடியுமா, இதுக்கு நான் ஒர்த்து தானா, இதை நான் பண்ணி முடிச்சிட முடியுமா, இதெல்லாம் என்னால் ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகம். இவ்வளோ பெரிய வீடா, இந்த வீட்டில் நான் வாழ போகிறேனா, என்ன இந்த வீடு எனக்கு சொந்தமாகுமா, ஐயையோ இதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வீடுங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு எனக்கே சந்தேகம். அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், அதற்கான ரூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய செல்ஃப் டவுட்டை ஒரு ஓரமாக வச்சுருங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே இருக்கக்கூடிய டவுட்டையும் ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு நான் சொல்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. இக்கணத்தில் ப்ரெசண்டில் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப யோசிக்கக்கூடாது. ஸோ கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம எல்லாருமே இந்த இடத்துல தான் சுதப்பிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம் தேவையானது உங்களுடைய ஒர்த்து. ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ண உங்கள் ஒர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பொருளையோ அல்லது ஒரு காதலையோ அல்லது ஒரு பணத்தையோ நீங்கள் அடையணும்னு ஆசை வந்த உடனே அது எனக்கு கிடைச்சா போதும், அது இருந்தால் போதும், அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ஆனால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது படுறீங்க. ஸோ உங்கள் ஒர்த் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய ஒர்த்தில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இதை இப்போ நான் சொன்ன உடனே என் ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மேம் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஒர்த்து தான் மேம், நான் ஒர்த்து தான், எனக்கு ஹோப் இருக்குது மேம், நான் செல்ஃப் மோட்டிவேஷனோடு இருப்பேன் மேம், எனக்கு செல்ஃப் டவுட்டே இருக்காது மேம், நான் ஸ்டாண்டர்டாக இருப்பேன் மேம், எனக்கு அவங்க தான் வேணும், எனக்கு அந்த பொருள் கிடைக்கும், அதுக்கு நான் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி முதல்ல 10 நிமிஷத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இதுவாக தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை நான் பார்த்துட்டேன், செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு தான் அது, நான் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 10 நிமிஷத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. பிறகு அது அப்படியே பின்னாடியே போயிடும். பாருங்கள், சில பேர் 10 நிமிஷத்துலேயே மறந்து போடுவாங்க, இன்னும் சில பேர் 2 நாளைக்கு பிறகு மறுபடியும் என்கிட்ட வந்து, மேம் நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்டயே கேட்பாங்க. அப்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு இல்லாத நம்பிக்கையை வெளி உலகத்தில் எதிர்பார்க்காதீங்க,
உங்களுக்கே வராத நம்பிக்கையை வெளி உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லி நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். நான் அதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு ஒரு வேலை உங்களுக்கு தோணுச்சுன்னா அதற்கான ஒர்த்தை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு உங்களுடைய நான் இதுக்கு ஒர்த்து தான்டா அப்படின்னு உங்களுக்கு புரியும்ல, அந்த புரிதலில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். 10 நிமிஷம் இருந்துட்டு 11வது நிமிஷம் மறந்து போச்சு, 2 நாள் ஸ்டாண்டர்டாக இருந்தேன், 3வது நாள் மறந்து போச்சு, 3வது நாள் நான் உங்ககிட்ட வந்து ஹோப் இருக்கா இல்லையா மேம், கிடைக்குமா கிடைக்காதா மேம் அப்படின்னு கேட்பேன் அப்படிங்கிற மனநிலையை கட் பண்ணி விடுங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. கான்செப்ட் புரியுதா இல்லைங்களா? அதாவது விஜயலட்சுமி டாக்டர் ஆகிறதுக்கு தகுதியானவளா அப்படின்னு வெளி உலகத்தில் நான் போய் கேட்கலாமா, இல்லை நானே என்ன ரியலைஸ் பண்ணலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி நான் எப்படி படிப்பேன், நான் எப்படி வந்து ஒரு விஷயத்த சால்வ் பண்ணுவேன், நான் எந்த மாதிரியான கேசஸை எந்த மாதிரி அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என் ப்ரொஃபஸர்கிட்ட நான் போய் சார் நான் டாக்டர் ஆகிடுவேனா சார், சார் நான் டாக்டர் ஆகிறதுக்கு ஒர்த்து தானே சார் அப்படின்னு கேள்வி கேட்டால் என் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவார், நீயெல்லாம் உருப்பிட மாட்டே, நீ உருப்பிடவே மாட்டே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ எல்லாரும் பண்ணக்கூடிய 3 தவறுகள் என்ன அப்படின்னா, செல்ஃப் டவுட், தா மேலே தனக்கே சந்தேகம். 2வது, செல்ஃப் ஒர்த் என்னங்கிறது தெரியாது. செல்ஃப் ஒர்த்னா என்ன? நீங்கள் இப்போ தான் ஒரு வேர்டு சொல்கிறீங்க, நான் இந்த வேர்டையே இன்னைக்கு தான் கேட்குறேன். செல்ஃப் ஒர்த்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி என்ன, என்ன நான் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்துருக்கேன், நான் ஒரு விஷயத்த அடையிறதுக்கு தகுதியா தகுதி இல்லையா அப்படிங்கிறத நான் முதல்ல உணரணும். அது உணர்ந்ததுக்கு பிறகு அந்த உணர்வோடு நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் குரூப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா, மாதத்துக்கு ஒன்று சேஞ்ச் ஆகுதா இல்லை வருஷத்துக்கு ஒன்று சேஞ்ச் ஆகுதா, நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜயலட்சுமி நீ ஓ பாசிட்டிவ், கார்த்திக் நீ ஓ நெகட்டிவ், நீ ஏபி பாசிட்டிவ், நீ வந்து எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ வந்து ஓ பாசிட்டிவாக இருப்ப, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஓ நெகட்டிவாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இல்லை, ஸ்டாண்டர்டாக ஒரே ஸ்டாண்டர்டாக உன்னோட பிளட் குரூப் இந்த பிறவியில் ஓ பாசிட்டிவ் தான், உன்னுடைய பிளட் குரூப் எப்போவுமே இந்த பிறவியில் ஓ நெகட்டிவ் தான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ ஸ்டாண்டர்டாக உங்களுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நிறுத்தி வைங்க. 2 நாளைக்கு ஆமாம் மேம் அவங்களாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒர்த்து தான், மேம் அந்த வீட்டில் நான் தான் வாழுவேன், அவ்வளோ பெரிய அண்ணாந்து பார்க்கக்கூடிய மாட மாளிகையில் நான் வாழ்கிறதுக்கு ஒர்த்து தான் அப்படின்னு 2 நாள் சொல்லிவிட்டு, 3வது நாள் எனக்கு வந்து சுற்றி நிறையா பிரச்சனைகளாக இருக்குது, கண்டிப்பாக எனக்கு வந்து அது ஒர்த்து கிடையாதுன்னு எனக்கு தோணுது, நிஜமாகவே அது என்னெல்லாம் எனக்கு கிடைக்காது, அதை ஆசைப்படுறது என்னோடய முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல உங்களுடைய செல்ஃப் ஒர்த் ஒரு வேலை பேஸ்மெண்ட் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இப்போது 20,000 ரூபா சேலரிக்கு தான் போயிட்டுருக்கேன், என்னால் இவ்வளோ பெரிய வீடு கட்ட முடியுமா, பிலீவ் பண்ணவே முடியலையே அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலேட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணுங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். எனக்கு மந்த்லி 2 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கும்போது என்னால் ஏன் 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாடி வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணுற விஷயத்த நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. எங்கிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, எங்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, அழகு அசிங்கம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, எங்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, என்கிட்ட பர்சனாலிட்டி இருக்குது, நான் ரொம்பவுமே நல்ல ஒரு பர்சனாலிட்டியில் தான் இருக்கேன், அந்த பையன் ஏன் என்னை கல்யாணம் பண்ண மாட்டான், ஏன் கல்யாணம் பண்ண மாட்டான், வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக அவனுக்கு நான் தான் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிற உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணால் நீங்கள் க்ரூம் பண்ண முடியுமோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிங்க. கான்செப்ட் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈஸியாக வேலை பார்க்கும். புரியுதுங்களா? நான் இதுக்கு தகுதியானவன், நான் எங்கேயும் லேசுப்பட்டவன் இல்லை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணாலே லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கொடுக்கும்.
ஸோ தென் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.